எக்ஸசைஸ் 2.7க்கு பா மொத்தம் 3 pair of formulas இருக்கு இது ரெண்டு ஒரு pair இது ரெண்டு ஒரு pair இது ரெண்டு ஒரு pair னு சொல்லிருந்தோம் அதல இந்த pair க்கு ஃபர்ஸ்ட் 1 by 2a formula இந்த pair க்கான formulas க்கான சம்ஸ் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் இந்த formula என்னது கீழ ரூட் வரக்கூடிய formula இன்டெக்ரல் dx by root of x square minus a square ரூட் வரலனா x plus a into x minus a போறனால இந்த மாடல வந்துரும் ரூட் வந்துச்சுனா log formula log modulus of x plus root of x square minus a square plus c ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் வந்தாலும் லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் சி இதுவும் எக்ஸ் பிளஸ் தான் இதுவும் எக்ஸ் பிளஸ் தான் இங்கே ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படி எழுதிக்கோ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் அப்படி எழுதிக்கோ இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாக்கான சம்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள் 2.46 பார்க்கலாமா எவாலியேட் இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் 4x ஸ்கொயர் மைனஸ் 9 இந்த ரூட்டை பார்த்த உடனே நம்ம செகண்ட் பேர் ஓ 2.7ல செகண்ட் பேருக்கான ஃபார்முலா அப்படிங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் இது எப்படி எழுத பாருங்க எப்பயுமே எக்ஸ் கிட்ட நம்பர் வரக்கூடாது சொல்லி நம்பர் வச்சு எழுதலாம் நம்ம எப்பவும் போடுற மாதிரியும் போட்டு காட்டுறோம் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பாருங்க இதில் எக்ஸ் கிட்ட நம்பர் வரக்கூடாது அப்போ 4 வெளியே எடுத்தோம்னா அதாவது ரூட்டுக்குள்ளே எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9/4 வருமா 1 இன்டெகிரலுக்கு இன்டெகிரல் இருக்குது நம்ம இன்டெகிரலுக்கு இன்டெகிரல் இருக்குது 1 ரூட் ஆஃப் 4 கம்மிடுறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9/4 இங்கே ஒரு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த இந்த 4 ரூட் 4 இது ரெண்டுக்கு தனித்தனியாக ரூட்டை பிரிச்சோம்னா ரூட் 4 2 தானே அது 1/2 தூக்கி வெளில போடுவோம் இன்டெகிரல் 1 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் அப்போது இது என்ன ஃபார்முலா வந்துருச்சு இன்னொரு 1 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸா அப்போ ஈக்குவல் டு லாக் ஆஃப் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் சி லாக் போட்டு மாடலஸ் ப்ளஸ் எக்ஸ் பிளஸ் போட்டு கொஸ்டின் எடுத்து எழுத வேண்டியதான் அப்போ எப்படி பாருங்க இந்த 1/2 அப்படியே இருக்குது அதாவது என்ன ஃபார்முலா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரா 1/2 லாக் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் இந்த கீழே வரது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் சி இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணால் போதும் ஈக்குவல் டு 1/2 லாக் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9/4 பிளஸ் சி ஈக்குவல் டு 1/2 லாக் ஆஃப் மாடலஸ் லாக் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் இதை 4x ஸ்கொயர் மைனஸ் 9 ஹோல் டிவைட் பை 4னு வரும் இல்லையா நான் ரூட்டுக்கு வெளில போகிறனால பை 2னு போட்டுட்டேன் பிளஸ் சி இதை எகைன் எல்சிஎம் எடுக்கிறோம் ஈக்குவல் டு 1/2 லாக் மாடலஸ் ஆஃப் இது நம்ம 2x பிளஸ் ரூட் ஆஃப் 4x ஸ்கொயர் மைனஸ் 9 ஹோல் டிவைட் பை 4 பிளஸ் சி இப்போது ஈக்குவல் டு 1/2 லாக் இது என்ன எழுதலாம் லாக் எம் மை லாக் ஆஃப் எம் பை என்ன லாக் எம் மைனஸ் லாக் என் எழுதலாமா அப்போ லாக் மாடலஸ் ஆஃப் 2x பிளஸ் ரூட் ஆஃப் 4x ஸ்கொயர் மைனஸ் 9 மைனஸ் லாக் 2 லாக் எம் மைனஸ் லாக் என் பிளஸ் சி வெளில போடுக்கலாமா அப்படி போடும்போது இந்த 1/2 இப்போ உள்ள கொண்டு வாங்க 1/2 லாக் மாடலஸ் ஆஃப் 2x பிளஸ் ரூட் ஆஃப் 4x ஸ்கொயர் மைனஸ் 9 மைனஸ் இந்த 1/2 வந்தால் 1/2 லாக் 2 பிளஸ் சி 1/2 கான்ஸ்டன்ட் தான் லாக் 2க்கும் கான்ஸ்டன்ட் தான் அப்போ இந்த கான்ஸ்டன்ட் எல்லாமே சேர்ந்ததுனாலும் டோட்டலாக இதுக்கு நீ ப்ளஸ் சி போட்டாவே போதும் ஓகே அப்போ 1/2 லாக் மாடலஸ் ஆஃப் 2x பிளஸ் ரூட் ஆஃப் 4x ஸ்கொயர் மைனஸ் 9 பிளஸ் சி இந்த சம்மை நம்ம ஷார்ட்டாக எப்படி போகிறது இந்த மாடல்லேருந்து நம்ம இப்போ லாஸ்ட் சம் போடும்போது இந்த மாதிரி எக்ஸோட நம்பர் வந்ததுன்னா வெளியில் எடுத்துகிட்டு போடுங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இல்லை இது வெளியில் எடுக்காமல் எப்படி போடலாம் அப்படின்னா இந்த மெத்தடுக்கு நம்ம மாற்றிக்கலாம் எப்படின்னு பாருங்கள் இன்டெகிரல் 1/√ ஆஃப் எம்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் அதாவது எக்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ் கிட்ட எம் இருக்குது அப்படின்னா என்ன ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் போல எம்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வந்தால் என்ன ஃபார்முலானா அதே ஃபார்முலா தான் முன்னாடி ஒரு 1/m லாக் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ்னு போடுவோமா எம்எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் இதை எடுத்து அப்படி எழுதிட வேண்டியதான் ப்ளஸ் சி இந்த எம் மட்டும் இங்கேயே வரும் இங்கேயே வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா 1/m இங்கே எம் அப்படி போடும்போது நம்மளுக்கு ரெண்டே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும் இப்போ கொஸ்டினை வந்து பாருங்கள் இந்த 5 தான் போட்டு 6 போட்டுருக்கேன் இவ்வளோ பெரிய சம்மு போடுறத நீ இந்த ஃபார்முலா எழுதுனீங்கன்னா இந்த ரெண்டே ஸ்டெப்பில் முடிச்சிடலாம் எப்படின்னு பாருங்கள் இன்டெகிரல் 1/√ ஆஃப் இதை எப்படி சொல்லலாம் 2x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு சொல்லலாமா 2x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் அப்போ 1/ இந்த ஃபார்முலா வந்துருச்சா ரூட் ஆஃப் எம்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா வந்துருச்சு இல்லையா அப்போது ஈக்குவல் டு 1/m எம்மோட வேல்யூ 2 லாக் மாடலஸ் ஆஃப் எம்எக்ஸ் 2x பிளஸ் ரூட் ஆஃப் இது எழுதிட வேண்டியதான் இது அடுத்த ஸ்டெப்பில் சிம்பிள் பண்ணிக்கலாம் 4x ஸ்கொயர் மைனஸ் 9 கொடுக்கலாம் ப்ளஸ் சி அதே ஆன்சர் 1/2 லாக் மாடலஸ் ஆஃப் அப்போது உனக்கு இந்த ஃபார்முலா வச்சு போடும்போது நீங்கள் கீழே எழுதிருக்கும் பார்த்தியா இந்த ஃபார்முலா வச்சு போடும்போது உனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க செகண்டை ஓகே இந்த மாடலில் இருந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கலாம்